हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। इनके नम्बर वीडियो ला नाइन स्टैंडर्ड चैप्टर टू रियल नंबर्स ला एक्सरसाइज 2.2 ला उला फोर्थ सम पाक पोरों। फोर्थ सब डिविशन, फोर्थ सम ला फोर्थ सब डिविशन पाक पोरों। वीडियो को ला पोर्ट तक मुनाडी इन चैनल ले सब्सक्राइब पन्ना दोंगा, सब्सक्राइब पनी वच्च कोंगा। कूड़े में बेल आइकॉन क्लिक पनी ना ऑल अपडिंग ऑप्शन वरो आदि यू सेलेक्ट पनी वच्च कोंगा ना ना पोर ओर ओर वीडियो उंगल नोटिफिकेशन आ वरो निंग मिस पन्ना मा पाक வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபோர்த்து சம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன் இன்டு ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, அதாவது கொடுத்துருக்கிற டெசிமலை வந்து ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3.17, செவனுக்கு மட்டும்தான் பார் கொடுத்துருக்காங்க, அதாவது செவன் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம தேர்ட் சப் டிவிஷன் வரைக்கும் பார்த்தது வந்து டெசிமலுக்கு அப்புறம் எல்லா நம்பருமே பாருன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போது இது ஒரே ஒரு நம்பர் தான் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வெரி சிம்பிள் தான் பார். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கிற நம்பரை லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டுன்னு எடுத்துக்கோங்க. 3.17777 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஒன். ஓகே, அதே மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஒன்னை வந்து நான் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, சேம் இது வரைக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டெசிமல் வந்து டூ டிஜிட்ஸ்க்கு அப்புறம் மூவ் ஆகுமா? ஸோ எங்கே வரும், இங்கே வருமா? ஸோ 317.77777 எக்ஸெட்ரா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் டூ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் டூலேருந்து ஈக்குவேஷன் ஒன்னை மைனஸ் பண்ணிவிடுவோம். கரெக்டாக, பட் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு நம்பருக்கு மட்டும்தான் பார் கொடுத்துருக்காங்க. இப்போது எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னு இப்போ நம்ம இதை வச்சு தான் டிசைட் பண்ணணும். வெரி சிம்பிள். எப்படி நம்ம மைனஸ் பண்ணணும்னா, டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, ரெண்டு டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ஹண்ட்ரடால் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஹண்ட்ரட் எக்ஸ்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா, பார் போடாத நம்பரை மைனஸ் பண்ணணும். அதாவது பார் வந்து எத்தனை டிஜிட்க்கு இல்லையோ அத்தனை டிஜிட் ஜீரோவை தான் மல்டிப்ளை பண்ணணும், சாரி மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார் வந்து டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ்க்கு இல்லை, ஒரு நம்பருக்கு இல்லை. அப்போ ஒரு நம்பர்னால் என்னது, வெரி சிம்பிள், 10x. ஸோ 10x, இந்த 100x-லேருந்து 10x-ஐ மைனஸ் பண்ணிட்டால் தான் ஆன்சர் நம்மளுக்கு வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ்க்கு நம்பர், எத்தனை நம்பர் இருக்கோ அதுலேருந்து பார் வந்து போடாத நம்பரை மைனஸ் பண்ணால் தான் எத்தனை நம்பருக்கு பார் போட்டிருக்காங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ 100x-லேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா 10x-ஐ தான் மைனஸ் பண்ணணும். அதுக்கு ஈக்குவேஷன் ஒன்னை வந்து 10x-ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தது சம்லாம் பாருங்க, இப்படி இருந்துச்சு பாருங்க. இந்த சம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முன்னாடி பார்த்த சம்லாம் 2.327, எல்லா நம்பருக்குமே பார் கொடுத்துருந்தாங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டெசிமலுக்கு அப்புறம் மூணு நம்பர் இருந்ததால 1000-ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே மைனஸ் பண்ணிட்டோம். ஏன் இந்த நம்பர்லாம், இந்த சம்மெல்லாம் நான் எக்ஸால் மல்டிப்ளை மைனஸ் பண்ணியிருக்கேன், ஏன் இந்த சம்மை மட்டும் 10x-ஆல் மைனஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ தான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இந்த சம்மை வந்து ஏன் நான் எக்ஸால் மைனஸ் பண்ணனா, அதாவது எப்படி மைனஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் ஜீரோ, அப்போ 1000-லேருந்து பார் போடாத டிஜிட்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். இங்கே பார் போடாத டிஜிட்ஸ் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை, ஜீரோ. அதனால தான் எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இது எக்ஸ், இது 10x, இது 100x, இது 1000x, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது எக்ஸ், இது 10x, இது 100x, இது 1000x. அப்போ டோட்டலாக 1000x-லேருந்து பார் போடாதது இது மட்டும்தான் அப்போ எக்ஸை மைனஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். ஸோ இது எக்ஸ், இது 10x, இது 100x. ஓகே, இப்போ டெசிமலுக்கு அப்புறம் இப்போ 100x-லேருந்து பார் போடாத நம்ம டிஜிட்டில் தான் மைனஸ் பண்ணும், பார் போடாத டிஜிட் இந்த ஒரு டிஜிட், அப்போ 10x-ஐ மைனஸ் பண்ணோம்னு அர்த்தம். புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம், புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்டில் டவுட் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நவ் இப்போ 10x-ஐயும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 10x-னா என்னது, இந்த இந்த ஈக்குவேஷனை 10-ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும்,
10x which is equal to இது வந்து 10 நால மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் ஒரு டிஜிட் தள்ளி போகும் அப்ப 31.7777 etc third equation ஓகே இப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன்ல இருந்து எந்த ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணனும் third equation minus second equation தான் மைனஸ் பண்ணனும் சோ ஆல்ரெடி एक्सप्लेन பண்ணிருந்தேன் இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன் எப்படி மைனஸ் பண்ணனும்னா डेसिमल डिजिट्स बार डिजिट माइनस पड़नों डेसिमल डिजिट रे डिजिट हंड्रेड एक्स डेसिमल सॉरी बार नंबर और नंबर फर्स्ट डिजिट अब टेन एक्स माइनस डेसिमल அப்புறம் எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா இது 10th பிளேஸ் இது 100th பிளேஸ் 1000th பிளேஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ 100th பிளேஸ்ல இருந்து 10th பிளேஸ் வந்து மைனஸ் பண்ணிடணும் ஓகே ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க 100x விச் இஸ் ஈக்குவல் டு 317.7777 எக்ஸெட்ரா நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது 10x விச் இஸ் ஈக்குவல் டு 10x which is equal to 31.777 etc. So, இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணிரலாம் ஸோ எப்படி மைனஸ் பண்ணணும்னு பாருங்கள் ஸோ 100 மைனஸ் 10x என்ன வரும் எஸ் 90x which is equal to இந்த பக்கம் இப்போ மைனஸ் பண்ணும் இல்லையா ஸோ டெசிமல் இந்த பக்கம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுமா ஸோ 7 மைனஸ் 1 6 11 மைனஸ் 3 286 ஓகே நவ் இப்போ இந்த 90 வந்து இந்த பக்கம் வந்தால் என்னவாகும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா ஸோ 286/90 இப்போ இது வந்து டூ டேபிளில் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ கேன்சல் பண்ணலாமா 2 1s are 2 2 4s are 8 2 3s are 6 இந்த பக்கம் என்ன வரும் 4 2s are 8 பேலன்ஸ் 1 10 ஆகிடுச்சு ஸோ 2 5s are 10 ஸோ இதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபை ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு 143/45 ஸோ எக்ஸ் வந்து நான் என்ன நீங்கள் எடுத்திருக்கேன் 3.171777 அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ 3.17 bar which is equal to 143/45 ஓகே பார்த்தீங்களா இப்போ இந்த டெசிமல் நம்பரை நம்ம ரேஷனல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஸ்டூடெண்ட்ஸ்